கவனிச்சுக்கொள்ளுங்க. கொள்ளை நோயுடைய உச்சத்தில் நம்ம இருக்கிறோம். கடைசி அடையாளம் பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செஷன் முடிக்க போகிறோம். பூமி அதிர்ச்சிகள். இந்த பூமி அதிர்ச்சிகளை பற்றி நான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. இந்த 2000 இந்த 2020 இந்த இடைப்பட்ட காலம், குறிப்பாக சொன்னால் 2004 2019 இந்த இடைப்பட்ட 15 தான் பூமி அதிர்ச்சிகளின் காலம்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, இந்த 2000 பெரிய பூமி அதிர்ச்சிகள் 2-3 தான் நடந்திருக்கு, 8 மேலே, 8.5 ரிக்டருக்கு மேலே. ஆனால் இந்த 15 மட்டும் 20 மேற்பட்டது நடந்திருக்கு. 2004 ஒரு சுனாமி வந்துச்சு பாருங்கள், ஸ்ரீலங்கா, இந்தியா, தாய்லாந்து வரைக்கும் அதில் ஆரம்பித்து இப்போ லேட்டஸ்ட்டாக மெக்சிகோவில், இங்கே பார்த்தீங்கன்னா இது மெக்சிகோவில் லேட்டஸ்ட்டாக வந்தது 7.1. மிகப்பெரிய அளவில் உயிர் சேதத்தையும் மிகப்பெரிய அளவு தான் பொருட்சேதத்தையும் ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரி 20 மேற்பட்டது வந்திருக்குது. 20 மேற்பட்டதான பூமி அதிர்ச்சிகள் உலகம் முழுக்க இந்த 15 ஃபுகோஷிமாவில், ஈரானில், அப்புறம் வந்துட்டு கௌதமேலாவில், இந்தியாவில், நேபாள், நேபாளில் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி இந்த அளவுக்கு. அங்கே பாருங்கள், இது வந்து 2019 இந்த வருஷம் ஜூன், இந்த வருஷம் ஜூனில் நடந்தது. இன்னும் பைபிள் படி 2 பெரிய பூமி அதிர்ச்சிகள் நடக்கணும். இன்னும் பைபிள் படி 2 பெரிய பூமி அதிர்ச்சிகள் நடக்கணும். எங்கெங்கே நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 1 எருசலேமில் வரணும். 11 வெளிப்படுத்தின விசேஷம் 11 அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். அந்த நேரத்தில் 13 வசனம், 11-13 வாசிங்க. அந்த நேரத்திலே இது வந்து எருசலேமில், எருசலேமில் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வரணும். அடுத்த பூமி அதிர்ச்சி எங்கே வரணும்? 16 19 வசனம் வாசிங்க. 16-19 அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. போதும், 18 வாசிங்க. சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. இது ரோம்ல, மகா நகரம்னா ரோம் நகரம், வெளிப்படுத்தல் 17-18 இருக்கு. இந்த ரோம் நகரத்திலையும் எருசலேமிலையும் அடுத்த 2 மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் வரணும். ஆனா இது வருகைக்கு பின்னாடி வரணும். ரெண்டும் எப்போ வரணும்? வருகைக்கு பின்னாடி வரணும். கர்த்தர் சொன்னபடி 7 அடையாளங்களும் இப்பொழுது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. 7 அடையாளங்கள் இப்போ நடக்குது. சரி, இது 7 வருகைக்கான அடையாளங்கள் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த 8 வசனத்தை வாசிங்க பார்ப்போம், 24:8. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இந்த 7 முடிஞ்ச உடனே என்ன ஆரம்பிக்கும்? வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து. அப்பதான் உங்களை எதுக்கு ஒப்பு கொடுக்க போறாங்க? உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுக்க தொடங்குவார்கள். அப்ப இது 7 எப்ப நடக்கணும்? உபத்திரவத்துக்கு முன்னாடி நடக்கணும். இந்த 7 அடையாளங்களும் அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நம்ம காலத்துல 7 நடக்குது. இதே காரியத்தை லூக்கா 21:28 ஆண்டவர் சொல்லும் போது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த 7 நடக்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்க போது நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போறார். வேதனைகள் ஆரம்பிக்க போது இனி வருகைக்கான அடையாளங்களில் ஒன்று கூட பாக்கி கிடையாது. வருகைக்கான அடையாளங்கள் எல்லாமே என்ன செஞ்சிருச்சு? நம்ம காலத்தில் நடந்துருச்சு. இது உங்களுக்கு எதுக்கு சொல்கிறோம் தெரியுமா? ஏதோ இன்ஃபர்மேஷனுக்காகலாம் இல்லை. நீங்கள் இனி வெயிட் பண்ண வேண்டியது வருகைக்காக மட்டுமே, வேற எதற்காகவும் கிடையாது. எல்லா அடையாளங்களும் நடந்து முடிந்துருச்சு. இனி வேதனைகள் ஆரம்பிக்க போது, இந்த வேதனைகள் ஆரம்பிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். அல்லேலூயா. இந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களான்றத ஒவ்வொரு நாளும் உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருங்க. இனி அதுக்கான காலம் மட்டும்தான். ஒரு காலத்தில் இந்த 7 ஒவ்வொரு ஓமை இருக்கிறது, களைகளை நல்ல நிலத்தில் கொண்டு வந்து விதையை விதைச்சாங்க, அப்புறம் கொண்டு வந்து பிசாசு களைகளை விதைப்பான், அது வளர்ந்து வரும். எஜமான்கிட்ட போய் சொல்லுவாங்க எப்படி களை வந்துச்சுன்னு. அவர் சொல்லுவார், நீங்கள் தூங்கும் போது வந்துருச்சுன்னு. அடுத்து அவங்க கேட்பாங்க, நாங்கள் வெட்டிட்டோமான்னு. இல்லை இல்லை, அது வளரட்டும் பாரு, ஒரு நாள் வரும், அதை பிரிப்பார். அதே மாதிரி விதை விதைக்கப்பட்டது அப்போஸ்தலர் காலம், களை விதைக்கப்பட்டது ரோமன் கத்தோலிக்க காலம். நம்ம காலத்தில் இப்போ எல்லாம் வளர்ந்து நிற்கிது. இப்போ ஆண்டவர் பிரிக்கிற காலம் வந்திருக்குது.
நல்ல கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்க்கப் போகிறார். கனி கூடாதவைகளை அக்கினியிலே சுட்டெரிக்கப் போகிறார். நல்ல கனி உள்ளதும் நல்ல கனி இல்லாததும் இப்போவே வளர்ந்து செழித்து உங்கி நிற்குது. இனி ஒன்றே ஒன்று தான் செய்யணும், தம்முடையவர்களை எடுத்துக்கொண்டு போகும்படி நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. நம்ம ஃபர்ஸ்ட் செஷன் ஒரு சின்ன ஜபத்தோடு கூட முடிக்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, நர்மையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க ஆண்டவர் நம்முடைய வசனத்தை கேட்க. நீர் எவ்வளவா எங்களை வேறு பிரிக்கிறீங்க, எவ்வளவா எங்களை நேசிக்கிறீங்க. உமக்கென்று ஒரு கூட்டத்தை இந்த தேசத்தில் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த கூட்டம் தான் இங்கே வந்திருக்குது. இவங்க அற்புதத்துக்காக வந்தவங்க இல்லை ஆண்டவரே, இவங்க ஆசீர்வாதத்துக்காக வந்தவங்க இல்லை, உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு இதுவரைக்கும் தந்தவைகளுக்காக ஸ்தோத்திரம், இனி தரப்போகிறவைகளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் நீர் பேசும், நீர் இடைபடும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.